அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அரோமேட்டிசிட்டியில் இருந்துட்டு ஒரு முக்கியமான க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். இதில் ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் இருக்குது, காலம் ஏ காலம் பி. இதில் சைக்ளோ ஆக்டா டெட்ரைன் இருக்குது, ப்ளஸ் 2K கொடுத்துக்கிறாங்க இந்த பக்கம் அரோமேட்டிக். இங்கேயும் சைக்ளோ ஆக்டா டெட்ரைன், சல்ஃபூரிக் ஆசிட், இங்கே வந்துட்டு ஆன்டி அரோமேட்டிக். அடுத்தது பாருங்கள், இதில் நமக்கு ஒரு 6 மெம்பர்டு, அப்புறமா ஒரு 4 மெம்பர்டு ரிங்கு, ஹீட்டு, நான் அரோமேட்டிக். அடுத்தது 4th ஒன், இதில் வந்துட்டு 2, 4, 6, 8, 10, 12, 14 அனவின் இருக்குது, ப்ளஸ் 2KA. இந்த பக்கம் நமக்கு ஹோமோ அரோமேட்டிக். அப்போ இதை என்ன செய்யணும், நீங்கள் மேட்ச் பண்ணணும். அப்போ இந்த சைக்ளோ ஆக்டா டெட்ரைன் ப்ளஸ் 2K என்ன வரும், அரோமேட்டிக்காக ஆன்டி அரோமேட்டிக்காக அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். இப்போ இதில் நமக்கு ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் 1வதுக்கு வந்துட்டு பி, செகண்டுக்கு வந்துட்டு எஸ், தேர்டுக்கு வந்துட்டு ஆர், 4th வந்துட்டு கியூ. இப்படி நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குது, எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், சைக்ளோ ஆக்டா டெட்ரைன் இருந்தது, அப்போ அதில் 8π ஆல்ட்ரான்ஸ். அப்போ இந்த சைக்ளோ ஆக்டா டெட்ரைன் வந்துட்டு நான் அரோமேட்டிக். இப்போ நான் அரோமேட்டிக்னு அங்கே என்ன இருக்காது, அந்த பிளேனாரிட்டி இருக்காது. இந்த சைக்ளோ ஆக்டா டெட்ரைன் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு ஆச்சுன்னா, அந்த டப் ஷேப்பில் இருக்கும். இப்போ இது வந்துட்டு நான் அரோமேட்டிக். அதுக்கப்புறமா இதில் 2K இருக்குது. அப்போ 2K இது வந்து பொட்டாசியம், பொட்டாசியம் 2 எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ 2K இருக்குது, அப்போ 2 எலக்ட்ரான் நம்ம கொடுக்கும். அப்போ இந்த 8π எலக்ட்ரான்ஸ் எதுவாக மாறிடும் பாருங்கள், 10π எலக்ட்ரான்ஸாக மாறுது. புழுக்குள்ளே 2 எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அப்போ அதுவும் இந்த காஞ்சிகேஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ என்ன சொல்கிறோம் பாருங்கள், இதை 10π எலக்ட்ரான்ஸ். அப்போ இட் ஒபேஸ் 4N+2, அதனால் என்ன சொல்கிறோம், இதை அரோமேட்டிக். மற்ற எல்லாமே இருக்குது. அப்போ நமக்கு இது வந்துட்டு எதுவாக இருக்கும், சைக்ளிக்கு, ஃப்ளாட்டு, காஞ்சிகேட்டட், அதே போல் 4N+2 ரூல் எல்லாத்தையும் இது வந்து ஒபே பண்ணு. அப்போ என்ன சொல்கிறோம், இதை வந்துட்டு அரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கேஸில் 2K இங்கே வந்துட்டு 2K+ மாறிடுது, ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரான் இங்கே போயாச்சு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு அரோமேட்டிக். இப்போ 1 ஆப்ஷன் வந்துட்டு பி, அரோமேட்டிக் கரெக்டாக இருக்குது. அடுத்தது 2வது கேஸில் பாருங்கள், சைக்ளோ ஆக்டா டெட்ரைன் இருக்குது, சல்ஃபூரிக் ஆசிட் போடுறோம். அப்போ என்ன செய்யுது, இங்கே சல்ஃபூரிக் ஆசிட்லேருந்து என்ன வரும், H+ வரும். அப்போது இந்த நியூக்ளியோஃபைல் என்ன செய்யுது, அந்த H+ அட்டாக் பண்ணுது. அப்போ அட்டாக் பண்ணியாச்சுன்னா இங்கே என்ன ஆயிரும், நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு H வந்துடும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ப்ளஸ்ஸு. ஓகே, அப்போ இந்த கேஸில் என்ன இருக்குது பாருங்கள், ஹோமோ அரோமேட்டிக். இந்த கேஸ் என்ன இருக்குது, ஹோமோ அரோமேட்டிக். ஏன் இதில் வந்து ஹோமோ அரோமேட்டிக், இங்கே பாருங்கள் நமக்கு இது வந்துட்டு ட்ரொப்பிலியம் அயன் நமக்கு இதில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த கார்பனில் என்ன இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா SP3 ஹைப்ரிடைஸ்டு. அப்போ இந்த ட்ரொப்பிலியம் அயனில் என்ன நடக்கும், இந்த ஒரு கார்பனை மட்டும் பைபாஸ் பண்ணிவிட்டு இணைச்சியும் மற்ற எல்லா இடத்துலையும் காஞ்சிகேஷன் நடக்கும். பாருங்கள், அதை மட்டும் இணைஞ்சாச்சு, பைபாஸ் பண்ணியாச்சு, மற்ற எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது, காஞ்சிகேஷன் நடக்குது. அப்போ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு ஆச்சுன்னா, இந்த ஹோமோ அரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த கேஸ் என்ன சொல்கிறோம், ஹோமோ அரோமேட்டிக். அப்போ நமக்கு 2 ஆப்ஷன் நம்ம பார்த்தாச்சு, 1st 1 வந்துட்டு அரோமேட்டிக், 2வது 1 வந்துட்டு ஹோமோ அரோமேட்டிக். அப்போ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இதுதான் கரெக்டு, அப்போ அது வந்து அரோமேட்டிக். 1வதுக்கு வந்துட்டு பி, 2வது ஆப்ஷன் வந்துட்டு ஹோமோ அரோமேட்டிக். இதுக்கு வந்துட்டு என்னது, ஹோமோ அரோமேட்டிக். 3வது என்ன, இதை நம்ம பார்த்துடலாம். அப்போ இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹீட்டில் என்ன நடக்குங்க, ரிங் ஓப்பனிங் நடக்கும். அப்போ எப்படி ஓப்பனிங் நடக்கும் அப்படின்னு ஆச்சுன்னா, இப்போ இது இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டுனா இது இங்கே ஷிஃப்ட் ஆயிடும், இது இங்கே ஷிஃப்ட் ஆயிடும். அப்போ இதில் ரிங் ஓப்பனிங் இதில் நடக்குது. இதில் ரிங் ஓப்பனிங் நடந்து இப்போ இதில் 6 மெம்பர்டாக இருந்தது, இப்போ 8 மெம்பர்டாக மாறுது. அப்போ 8 மெம்பர்னால் எதுவாக மாறியிருக்கும், இந்த சைக்ளோ ஆக்டா டெட்ரைனாக மாறியிருக்கும். அப்போ இது ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இப்போ எக்ஸ்ட்ரா இதில் ஒரு டபுள் பாண்டு, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இப்போ 4 டபுள் பாண்ட் வந்தாச்சு. அப்போ இந்த 6+4 மெம்பர் ரிங்கு எதுவாக மாறிடுது, இப்போ 8 மெம்பர் ரிங்காக மாறுது. இப்போ இது எதுவாக மாறியிருக்கும், சைக்ளோ ஆக்டா டெட்ரைனாக மாறியிருக்கும். அப்போ சைக்ளோ ஆக்டா டெட்ரைன் வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்தோம், அது வந்துட்டு நான் அரோமேட்டிக். அங்கே வந்துட்டு பிளேனார் ஷேப் இருக்காது, என்ன ஷேப்பில் இருக்கும், டப் ஷேப்பில் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 3க்கு அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ 3 வந்துட்டு ஆர். அடுத்தது 4th 1 பாருங்கள், அடுத்ததாக 4th 1, இது நமக்கு 14 அனுலின் இருக்குது. ஓகே, அப்போ இந்த 14 அனுலின் எதுவாக மாறுது அப்படின்னு ஆச்சுன்னா, 16 அனுலினாக மாறுது. இந்த கேஸில் 2K இருக்குது. அப்போ 2K 2 எலக்ட்ரான் எங்கே வரும், 14 அனுலினுக்கு வரும். 14 அனுலின் 16 அனுலினாக மாறிடும்.
இப்போ 2, 4, 6, 8, 10, 12, 14 அன்லைன் இருக்குது. அப்போ இன்சியலாக நமக்கு வந்து அரோமேட்டிக்காக உள்ளது ஆன்டி அரோமேட்டிக்காக மாறுது. இப்போ மத்தியில் பாருங்கள் இதில் எஸ்பி த்ரீ இருக்குது. அப்போ எஸ்பி த்ரீ இருந்து நம்ம அதை என்ன சொல்லுவோம், நான் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த கேஸில் நமக்கு இந்த டீ லோக்கலைசேஷன் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இதனால் அந்த டீ லோக்கலைசேஷனில் எந்த வித பிரச்சனையுமே வராது. அதனால் என்ன சொல்கிறோம், இதை இந்த அரோமேட்டிக்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா 14 நானோலேயும் 16 நானோலேயும் மாறின பிறகு இது வந்து 4 அண்ட் 2 உபயோக பண்ணுது. அதனால் இது வந்து என்ன சொல்கிறோம், நம்ம ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் அந்த மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், நமக்கு ஒரு 6 மினிட் 4 மினிட் பார்த்தோம், ஹீட் பண்ணும்போது ஆக்டா டெட்ரைனாக மாறிச்சு. இப்போ இந்த ஆக்டா டெட்ரைன் வந்துட்டு ஒரு டப் ஷேப்டு, அப்போ அது வந்துட்டு நான் அரோமேட்டிக். இந்த கடைசி ஒன் பாருங்கள், நமக்கு 14 நானோலேயும் 2K இங்கே நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் வரும். அப்போ நமக்கு 16 பை எலக்ட்ரான்ஸாக மாறுது. அப்போ ஃபஸ்ட் இனிஷியலி நமக்கு 14 பை எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு அரோமேட்டிக், 16 பை எலக்ட்ரான்ஸாக மாறும்போது அது ஆன்டி அரோமேட்டிக். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக போகும், ஃபஸ்ட் ஒனுக்கு பி பார்த்தோம், ஓகே. ரெண்டாவது ஒன்றுக்கு வந்துட்டு எஸ்ஸு, ஓகே. மூணாவது ஒன்று வந்துட்டு இந்த நான் அரோமேட்டிக். கடைசியில் 4th ஒன்று வந்துட்டு இந்த ஆன்டி அரோமேட்டிக். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.